வணக்கம், வாங்க சமைக்கலாம். சுவையான ஒயிட் சாஸ் செய்யறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். கோதுமையில் நம்ம வந்து புதுமையாக ஒயிட் சாஸ் செய்வோம். ஏன்னா நமக்கு மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் அப்படின்றதுனால தேவையான பொருட்கள் வெண்ணெய், கோதுமை, பூண்டு அறுத்தது, பால். இப்போ நம்ம கோதுமையில் ஒயிட் சாஸ் செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம பேனில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெண்ணெயை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். உருகிடுச்சு. கோதுமை மாவு நம்ம 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதை நல்லா வறுக்கணும். மீடியம் தீயில் வச்சு வறுப்போம். நம்ம நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நம்ம கிணத்துல போடுவோம். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் அறுத்து வச்ச இந்த பூண்டை சேர்த்துக்குவோம். மீடியம் டீலே நம்ம வைப்போம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 1 கப்பு பாலை சேர்த்துக்குவோம். இந்த வறுத்து வச்ச மாவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் கோதுமையை நம்ம வெண்ணெயில் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான். அதுலேயே நமக்கு பாதி வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். கரைச்ச இந்த கோதுமை மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா கட்டி சேர்ந்துடும். கோதுமையில் செய்த ஒயிட் சாஸ் மிகவும் உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிச்சிடுச்சு. சுவையான ஒயிட் சாஸ் தயாராகிவிட்டது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.